நான் உங்க தேவியானி. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, நண்டு வேட்டை. எல்லாரும் சேர்ந்து நண்டு பிடிக்க போறோம். எங்க ஊர் கிராமத்துல வந்து மழை பெஞ்சு அப்படியே தண்ணியா நல்லா ஃபுல்லா இருக்கு. அது நிறைய நண்டு வந்திருக்கு. அதை நாங்க குடிச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் செய்ய போறோம். வாங்க செய்யலாம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சேர்ந்து செய்ய போறோம். நண்டு பூச்சிலே தான் இருக்கும். அடியே பாக்கனே இருந்தா பிடிக்கிட்ட அப்படியே சத்தி கையனா நண்டு பிடிக்கிறாங்க. எப்படி பாருங்க, எப்படி பிடிக்கிறாங்கன்னு வர பேசதான் இருக்கும். கிடைக்கிறா பிடிச்சிட்டாங்க, எடுக்கிறாங்க, எடுத்துட்டாங்க. பாருங்க தண்ணி தூக்கிடு. இப்போ பாருங்க எவ்வளோ இது ஒரு நண்டு. பால் நண்டா கூட இருந்தா இருக்கலாம். மும் பால் நண்டு. நிறைய வலையெல்லாம் பிடிச்சிருக்கோம். இப்ப வந்து இங்க பிடிக்க போறோம். அது பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. பேச்சு பார்த்தா எவ்வளவு நண்டு குட்டியும் இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. அதனால நாங்க விட்டுற போறோம். நாங்க இத விட்டுற போறோம். ஒரு 100 வெளியோடாது நல்ல தர வச்சிச்சனால தான். இது வந்து குட்டி நிறைய வச்சிருக்கு. அதனால இத நாங்க செய்ய போறது இல்ல, எத்மே விட்டுற போறோம். தண்ணிலே போய் விட்டுற போறோம் அந்த குட்டிங்களோட சேர்ந்து. நண்டை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது நண்டு வறுவல் செஞ்சிடலாம். கிளீன் பண்ண நண்டு இது சேர்த்துக்கலாம். இதுலயே மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர், மிளகுத்தூள், ரெண்டு ஸ்பூன் வீட்டு மிளகா தூள், ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்படி அரைச்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, ஆயில் ஒரு 4 ஸ்பூன் ஊத்திக்கலாம். தேவைக்கு சால் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வறுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊட்டுறோம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். இருட்டி போச்சு. இப்பதான் செய்யறோம் நண்டு வறுவல். வந்து வயல புடிச்சதுனால வாசனை அப்படி கம கமன்னு வருது. மசாலா சேர்த்தா வாசனை அப்படி அருமையா இருக்கு. ஆளையே தூக்குது. வயல்ல இருந்து போய் நண்டு எல்லாம் புடிச்சிட்டு வந்து இப்ப செய்யறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருட்டே போச்சு. நண்டு வறுவல் ரெடி ஆயிட்டே இருக்கு. மொத்தமா தான் மசாலா போட்டேன். சூப்பரா ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கிக்கலாம். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாருங்க நண்டு வறுவல் ரெடி. ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. கிறிஸ்பா இருக்கு பாருங்க. சுட சுட இருக்கு. குளு குளுன்னு இருக்கு. அது சூட சாட போறேன்.
சாமா அருமையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க செஞ்சு சாப்பிடுங்க நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பை